இன்னும் கொஞ்சம் லேட்டாக பேச சொல்லுவா நினச்சிட்டு இருந்தேன். ஸ்ரீநிவாசன் இனி முதல்ல பேச சொல்லிட்டான். இப்போ அவரோட திறமையோ அவருடைய யோகியதையோ அவருடைய கற்பனைகளோ அதெல்லாம் இப்போ இருக்கிற அடுத்த ஜெனரேஷன் இருக்கிறவா ரொம்ப பேருக்கு தெரியும். லைக் நரசிம்மன், பாசாதி, கொஞ்சம் பழைய சமாச்சாரத்தை ஞாபகப்படுத்தி சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறதுனால பாசாதி அப்பா கூட இணைக்கணும். எங்கெல்லாம் நானும் சீனக்குட்டி நிறைய வாசிருக்கோம், அதனாலேருந்து நாங்கள் பழக்கம். சைட் ராகவன், ஆமாம், சிட்டி பாபு, நான், ராகவன் சார், குழந்தை வேண்டாம், நமக்கு அதான் தெரியும் வயசாகத்தின். ஸ்ரீநிவாசன் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் சின்ன குழந்தை சின்ன வயசில் இருக்கும்போது அவருடைய அந்த வயசில் காதல் கிடக்க போட்டுருப்பார். அழகாரவர் ரொம்ப இங்கே ஹி வாஸ் ஒன்லி தட் டைம் மேபி 18 or 19 or 20 மேக்ஸிமம். அப்போ அவர் வாசிப்பை கேட்டு அவரை பிடிச்சி வச்சு வச்சு கையில் வச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் நிறைய பாட்டிருக்கா சொல்லுவாங்க சிஸ்டர்ஸ், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது ரொம்ப பேர் தெரியாது. அதில் எதுக்கு நான் குறிப்பிட்ட சில சப்ஜெக்ட் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, அவர் வாஷ் அவர் நான் எப்போ பார்த்தாலும் சின்ன குட்டி ஆத்திரம் இருக்க மாட்டான். இங்கே போ இங்கே போ ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட் ஆர் தி கான்சர்ட்ஸ். ஸோ பை சான்ஸ் நானும் வரும். ரொம்ப பக்கத்து ஆத்திலே குடி இருக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பாக்கியம். ஃப்ரம் 1954 ராடிஸ் ரோட் இஸ் கால்ட் ராமகிருஷ்ணா மட் ரோட் நவ் இட் வாஸ். அப்போ எங்காத்துக்கு பிஎஸ்எஸ் ஸ்கூல் நேரம் இதில் இருக்கேன். வர வித்வங்கள் நாங்கள் காஃபி ஷாப்பில் வருவேன், ஓப்பனாக இருக்கேன். அவ்வளோ ஐ மீன் அவ்வளோ பெரிய யுத்தங்கள் அதுக்கு எங்கிறதுக்கு தான் வருவான். அப்போது ஜஸ்ட் ஆப்போசிட்டு, அதுக்கு அடுத்த வீட்டு தான் மதுரை ஸ்ரீநிவாசன் இருந்தார். அப்போ அவருடைய அப்பா அம்மா அவெல்லாம் எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தம் பண்ணுவா. நான் இப்போ அவள்லாம் நினச்சிக்க முடியிருக்கேன். அவள்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாதுங்கனால ரொம்ப ஆச்சாரமானவர் அவள் அப்பா. அதே மாதிரி அவள் பெரிய அண்ணா வெங்கடேசன் அருமையாக பாடுவர், ஃபஸ்ட் கிளாஸ் வித்வான். அந்த மாதிரி அடுத்தது சேதுராமன், ஆமாம், கிருஷ்ணசாமி, கிருஷ்ணமூர்த்தி, கிச்சான்னு கூப்பிடுவோம் கரெக்டா. இன்றைக்கு அதுக்கப்புறம் தான் எதுக்கு தெரியும், அவருடைய கல்யாணத்துக்கே நான் தான் வாசிருக்கேன் பக்கத்துலேயே. அதில் இந்த அஞ்சு வீடு தள்ளி திண்டுக்கல் எஸ்பி நடராஜன் நினைக்கிறேன். ஐ ப்ளூட் இந்த ஃபோட்டோவில் இருக்கா இல்லையோ, ஐயோ. அப்போ அதுக்கு பேச ஆரம்பிச்சுட்டா அந்த நாள் எங்களுக்குள்ள ஒரு சம்சர்க்கம் கிடச்சது. எதை டவு சிந்தனை இருந்தாலும் அடுத்தது வந்தாரு என்ன துறை என்ன பண்ணலாம் சொல்லி எங்கிட்ட பேச பண்ணிருப்பார். அப்போ எப்படி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப சங்கீதத்தை பற்றி பேசாத நாளே கிடையாது. என்னவா அப்படியே இது எங்கள் அப்பாட்ட எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பார். ஏய் நீ ரொம்ப நல்லா இருப்பேன், ம், புக்கியோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிவிடுவார். நான் ஒரு காசு சாவித்ரி கணேசன் கச்சேரிக்கு ஒத்துக்கிண்டு அதை கேன்சல் பண்ணிட்டு எங்கேயோ போகண்டி இருந்தது அக்கௌண்ட். அப்போ அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாள் சாவித்ரி சாவித்ரி கணேசன். அப்போ என்ன முடியாது சொல்லி நான் சின்ன குட்டி தான் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சேன். அப்போ என்ன அவர் நேரம் எப்போ கச்சேரி கிளம்பினாலும் முதல்ல எங்கள் அப்பாட்ட அதுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி தான் போவான். அப்படி நமஸ்காரம் பண்ண உடனே அவர் பார்த்துருந்தார். எங்கள் அப்பா கொஞ்சம் ஜோசியம்லாம் தெரியும். அவர் நிறுத்திட்டு கொஞ்சம்
சரி ராத்திரி கிளம்புறேன் சரி போயிட்டு வா எல்லாம் சரியே சரியாக்கு போயிட்டு வா ம் என்ன இப்படி சரி பரவாயில்ல போயிட்டு பரவாயில்ல பரவாயில்ல போயிட்டு வா இப்படியே ரூம் நோட்டி சொல்லிவிட்டேன் எதுக்கப்போ அப்பா அப்படின்னு சொன்னது எனக்கே தெரியல அப்புறமா மறந்தா மறந்த பேப்பரில் இது எஸ்கேப் அண்ட் இது வயலின் திருபாபு ராஜபியர் நாய் கேம் ஃப்ரம் பெங்களூர் வந்துடனே இட் வாஸ் வெரி சேட் அண்ட் சின்னகுட்டி அப்புறம் பத்து பார்த்து பேசின்னு இருந்தோம் எங்கள் அப்பா அவ்வளோ தூரம் அவனை ப்ளஸ் பண்ணியிருக்கார் பெரியப்பா ஆசீர்வாதம் வாங்காமே போகிறது இல்லையவர் அவரை பற்றி இவ்வளோவெல்லாம் பேசும்போது அவருக்கு அந்த பவ்யம் அந்த அந்த காலத்திலேயே இருக்குது ரொம்ப அழக்கமாக ரொம்ப அழக்கமாக ஏதோ அபிப்பிராயம் தோதிட்டாலும் உடனே ஆற்றுக்கு வந்து எங்களை வாட்டி சொல்லி வாசி சொல்லுவோமா நீ வாசி நீ நீ பயணியாச்சே நான் தான் பண்ணி இரண்டு பயணிடா அப்படி பாரு அடிக்கடி எது பாசிட்டாலும் நம்ம மாற்றி வாசிக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படி நாங்கள் அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தோம் எதை பண்ணாலும் சரி எந்த க நிகழ்ச்சிக்கு ஒரு வாசித்தாலும் சரி எந்த உற்சவங்களை பார்த்தாலும் சரி தொள்ளையே தொள்ளையன்னா கூப்பிடுறேன் ஒரு செல்லம்மா செல்லம்மா அப்படி நாங்கள் ஒரு சங்கீத துவங்கள்லேயே கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு ஆளவர் வாழ்க்கையில் ரொம்ப கொஞ்சம் கூட கவலைப்பட்டதே கிடையாது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது எல்லாம் பகவான் பார்த்துக்கோ எல்லாம் இல்லை சரியாக இருக்கு எல்லாம் கொண்டு போய் எல்லோரும் பார்த்துக்கோ இப்படி சொல்லியே எவ்வளோ வர்ணங்களும் இவ்வளவு தில்லானாக்களும் இவ்வளவு மல்லாரியும் நாயக்கு எனக்கே தெரியாது இதெல்லாம் இவ்வளோ எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கா சொல்லி அப்பேற்பட்ட அவர் வந்து பல சினிமாக்களுக்கு நாங்கள்லாம் அந்த நாளும் வந்த நானும் நாகப்பன் மிருதங்க வாசிச்சுருந்தேன் தெரியும் அவன் நானும் நானும் தான் நிறைய வாசிப்போம் அப்போ தான் அங்கே ராஜேஸ்வர் அவட்ட அப்போது ஒரு சிற படம் வந்தது அப்போ வந்து நான் யூஸ்வலி நாங்கள் டபுள் டபுள் மிருதங்க வாசிப்போம் அவர் ராஜி சைக்கிளில் வருவான் நாகப்பன் அதுக்கு வந்து நாகப்பன் அப்போ அப்போ தான் சீனா குட்டிங்கிட்ட பேசிட்டு போயிருக்கான் ஒரு பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம்ப்பா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணதுக்கம் பெஸ்ட்டாக வச்சுப்பான் நம்ம சொன்னால் கேட்பாள் வாயே நீ நம்ம சொன்னால் கண்டிப்பாக கேட்பார் சொல்லி ராஜேஸ்வரர்கிட்ட போய் சொல்லி நாங்கள் சொல்லி இவரை சேர்த்து விட்டுட்டு வைப்போம் அவர் கேட்டு ஏன்டி இந்த பாக வசனம் ஐனா எனக்கு தெரியுதே என்ன ஆ அதுக்கே விழிச்சேன்னு அழகா பாக பாகம் சொல்லி சொல்லி நிறைய ஐடியாக்கள்லாம் சொல்லி வாசிக்க இல்லைங்களே ரொம்ப என்கரேஜ் பண்ணார் ராஜேஸ்வரர் அப்பேற்பட்டவர் மகாஜானஸ்வர் மகா வித்வானவர் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய வித்வானவர் அவர்கிட்ட தான் சிண்டாக இருந்தார் நம்ம எல் கிருஷ்ணன் ராஜகோபால் அவளாக இருந்தா அவளுக்கு தெரியாத ஒன்றுமே தெரியாதவர் அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை ராஜேஸ்வரருக்கு அதுலேருந்து நாங்கள்லாம் சேர்ந்து நிறைய நிறைய படங்களில் சேர்ந்து டபுள் படங்கள் நிறைய வாசிருக்கோம் நிறைய மலையாள படங்கள் நிறைய தேவராஜன் மாஸ்டர் தேவராஜன்கிட்ட விஜயபாஸ்கர் எல்லாம் வரக்க முடியுமா இந்த லட்சுமணன் துருவன் இல்லை இல்லையா லட்சுமணன் ஆ எப்படி வாசிப்பா வரலாம் எங்கெல்லாம் எங்கள் கேங்கை வாழலாம் அந்த நாளில் ஓ அப்படி தான் நிறைய படத்தில் வாசிக்கிறதுனால என்னை என்னையை பற்றி சொல்கிறதுக்கு என்ன உண்டான ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது போ இல்லாட்டி நான் யூஸ்வலாக இதில் பேசுகிறதாகவும் இருக்கல எல்லாம் குழந்தைகளையும் குழந்த நெசவரே குழந்த இப்போ ஹி வாஸ் வெரி யங் ஐ நோ என்டையர் தேர் ஃபேமிலி அவள் குழந்தைல அப்படி வாசிப்பான் நரசிம்மன் நரசிம்மன் வயலில் ஆசைப்பட்டு போட்டுருக்கா இச்சல் அவ்வளோ ஒரு ஞானஸ்தான் குழந்தையில ஞானஸ்தான் இப்போது சப்ஜெக்டுக்கு பல பல காரியங்கள்லாம் அவரை பேசும்போது இந்த வாயை ஒரு வாட்டி எங்காத்துக்கு அங்கே வாயும் சொல்லிட்டார் இங்கேருந்து மாற்றி அவ்வளோ தூரம் போக முடியாது அவருடைய கல்யாணத்துலேருந்து அவருடைய லைஃப்பில் கூட இருந்து அவருக்கு கூட நாங்களும் ஒரு அண்ணா தம்பி மாதிரி தான் பழகியிருக்கோம் ஸ்நேகிதாக எனக்கு பழகவே இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவள் எங்கள் அக்கா எல்லோரும் ஸ்ரீவாசன் சின்னங்குடி அவ்வளோ பிரீதி ஜாஸ்தி எல்லோருக்கும்
அவருடைய யோக்கியதே என்ன பண்ணாங்கிறது இதில் இந்த குழந்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியறது. எல்லாம் மேதா மேலாசம் கையில் வச்சுருந்துருக்கேன். ஆஹா, நம்ம ஒரு ஃப்ரெண்டாக தானே போயிட்டோம், என்ன காரியங்கள் சும்மா இருக்கிறது இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு ஆடியன்ஸுக்கு எதிராக ஒரு லய வித்வான் இவ்வளோ காரியங்களும் பண்ணியிருக்காங்கிறத தெரியப்படுத்த முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை ராமகிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க. அதை மறக்க முடியாது. என்னையா என்ன கூப்பிட்டா அப்படின்னு நினச்சிருந்தேன். அன்னைக்கு அது உண்மையும் சொல்லவும் இல்லையோ, என்ன நீ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், என்னதுக்கெல்லாம் கச்சேரி, திருப்பி நாளைக்கு கச்சேரி இருக்கு. என்ன நான் சொன்னேன், ஸ்ரீ பின்ன இல்லை சீனக்குட்டியை பற்றி ரெண்டு வாரத்தை வச்சோ கண்டிப்பாக நான் வரேன் சொல்கிறேன். என்ன வேறு ஆளாக இருந்து நீங்கள் வந்திருக்க மாட்டேன், ஏன்னா அவ்வளோ பிஸியை கொஞ்சம் இருந்தனால். ஆனால் சீனாக்குட்டியை பற்றி எல்லாம் ரெண்டு ரெண்டு வார்த்தை பேசுகிறோம், ஏன்னா அவர் அவர் ஞாபகப்படுத்திக்கிறோம்னு சொன்னாக்கா இட்ஸ் எ புண்ணியம், இது பாக்கியம். உடன்பிறவாத சகோதரர் அது அப்படி பழகிருக்கோம். அதில் அம்மா அப்பா அம்மா நல்ல அந்த இதெல்லாம் பிக்சர் மாதிரி மனசில் அவரை பற்றி ஞாபகப்படுத்தி பேச வச்சுருக்கிறது சந்தர்ப்பம் கிடைச்சதை பற்றி ரொம்ப பெருமை பண்ணுறேன். அவர் குடும்பத்தாருக்கும் அவர் குழந்தைகளுக்கும் வாமல் எல்லோருக்கும் என்னுடைய அதைத்தான் சொல்லணும், அதை ஆசீர்வாதம் சொல்லணும். தவிர என் மனசை விட்டால் எல்லோரும் எப்போவுமே இருக்கா, அதான் அது இம்பார்ட்டண்ட். ஏன்னா குடும்பம் எனக்கு ரொம்ப வண்டி போகுது, இன்னொரு மனதுக்கு ஸ்டாண்ட் இவ்வளோ பேச முடியாது, ஏன்னா அவர் நானும் அவ்வளோ திக்னஸ் வர அவரை பற்றி இருக்குது நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. இவ்வளோ காரியத்தை பண்ணி இது நமக்கு எல்லாம் தெரியும்படியாக பண்ண ராமகிருஷ்ணனுக்கு இன்னும் இன்னும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி கொண்டு நமது மகா வந்து பெரியான வேலை பண்ணிருக்கு. அடங்கவா லயத்தில் தீசிஸ் பண்ணி இவ்வளோ இவ்வளோ நுழைஞ்சு அதில் யூ சூஸ் எ ரைட் பர்சன் யூர் லைஃப், தேர் இஸ் நோ டவுட், ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் தட். ஆ எனக்கு அது நீ பண்ணுறது இது சீனாக்குட்டி பற்றி பண்ணுறதில்ல நான் பெரும் பண்ணுறேன். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதனால தான் மகாங்கிற வார்த்தையே வரமா இருக்குது. அதனால் இந்த சந்தர்ப்பம் கொடுத்த ராமகிருஷ்ணனுக்கு மட்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம்.